உலகமெங்கும் ஒழித்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வாசிக்கிறேனுராஜன் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகுது. என்னதான் வந்து நம்ம ரொம்ப ப்ரொடெக்ஷனாக வைரஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு நிறைய பாதுகாப்பு இதெல்லாம் பண்ணால் கூட ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுறது ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் தானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகுறது ரிஸ்கியா இல்லை ஓகேவா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ரெண்டாவது எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்துட்டு வேக்சினேஷன், கொரோனாவுக்கு வேக்சினேஷன் ட்ரையல் ரன் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதில் இந்த ரெண்டு நாளைக்குள்ள எவ்வளோ பேத்துக்கு வந்துட்டு வேக்சினேஷன் செலுத்தப்பட்டிருக்கு, அப்படி செலுத்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருதா, கொரோனாவோட வேக்சினேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கா, ஐ மீன் பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். சேலம்ல 8 வயசு பொண்ணு, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, அவங்களோட பேர் பிரதா. அவங்க வந்து பெண்களோட பாதுகாப்புக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் 13 கிலோமீட்டர் வந்துட்டு நிற்காம ஓடிருக்காங்க. எவ்வளோ மணி நேரத்தில் ஓடிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா 1.5 மணி நேரத்தில் ஓடிருக்காங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு சேலம்ல இருக்கக்கூடிய காந்தி கிரவுண்ட் வரைக்கும் அவங்க ஓடிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு உலக சாதனையாக வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அந்த குட்டி குழந்தைய வந்து நான் பாராட்டணும், ஏன்னா பெண்களோட பாதுகாப்புக்காகவும் வந்துட்டு அவங்க இதை ஒரு முன்னேற்றமாக வச்சு ஓடிருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அதுதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லார் மனசுலையுமே ஒரு வந்துட்டு ஒரு டபுள் ஆசிலேஷன் மைண்ட் இருந்திருக்கும். ஒன்று வந்துட்டு எலெக்ஷன் வரப்போகுது, அதனால ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. இன்னொரு சைடு வந்துட்டு வேக்சினேஷன் வந்துருச்சு, அதனால பொங்கலுக்கு அப்புறம் ரீஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒஃபிஷியலாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வந்துட்டு 10th-12th வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இதில் உள்ள அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் அவங்க கவனிக்கும் போது அவங்க சொல்கிற மாதிரி லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ் சொல்றதெல்லாம் பாக்குறோம், நிறைய டவுட்ஸ் வருது, ப்ராப்பரா கிளாரிஃபை பண்ணிக்க முடியல, ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஒரு ஃபீல் வரல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ ஸ்ட்ரைட்டா போய் கவனிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு தெளிவா புரியும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், டவுட்ஸ் கேட்கறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 10th-12th வந்துட்டு ஃபுல்லாக சிலபஸ் கொடுக்காம, இப்போ 100% ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதில் ஃபுல் சிலபஸ் இல்லாமல் 40% சிலபஸ் வந்து கம்மி பண்ணிட்டு 60% சிலபஸ் தான் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறோம், அதுலேருந்து தான் அவங்களுக்கு கொஷின்ஸும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு மைண்ட் ப்ரெஷர் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஆல்ரெடி இந்த கொரோனா இதிலெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது 100% சிலபஸை விட கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது வந்துட்டு ஓகே, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் வந்துட்டு இதில் உள்ள அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னதான் வந்துட்டு நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணா கூட இன்கேஸ் ஒருவேளை செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ப்ரொடெக்ஷன்ஸ் ஒரு சைடு இருந்தா கூட கண்டிப்பா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறத நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே தடுக்க முடியும். அதுக்கு மேலே போகும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அது இன்னுமே வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம். பட் அது இன்கேஸ் தான், அப்படி இல்லை அப்படின்னா பாசிட்டிவான இதுலேயே நம்ம திங்க் பண்ணுவோம், நல்லபடியாக போகும்னு சொல்லி. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 10th படிக்கிறவங்களுக்கு 40% சிலபஸ் கம்மி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 40% உள்ள சிலபஸ் வந்துட்டு அவங்களுக்கு அடுத்து அவங்க காலேஜ் போகும்போது ஒரு 100% சிலபஸ் படிச்சிருந்தா தான் காலேஜில் அவங்க போய் சூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அதில் 40% கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பேசிக்ஸே கம்மியாகுமா அப்படின்றது ஒரு சின்ன யோசனை தான். பட் அவங்க எந்த மாதிரி சிலபஸ் வந்து கட் பண்றாங்க, எந்த மாதிரி பார்ட் வந்து புக்ல இருந்து கட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. சோ இதுதான் வந்து நான் வந்து ஸ்கூல் ரீஓபன் ஆகிறதுக்குரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ரெண்டாவது நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேக்சினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 நாளில் எவ்வளோ பேத்துக்கு வேக்சினேஷன் போட்டிருக்காங்க நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேத்துக்கு வந்துட்டு வேக்சினேஷன் செலுத்தப்பட்டிருக்கு. அதாவது கொரோனா தடுப்பூசி இந்த 2 நாளில் 2 லட்சம் பேத்துக்கு செலுத்தப்பட்டிருக்கு. சரி, செலுத்தப்பட்டு ஆரம்பிச்சிருச்சுலப்பா, நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த செலுத்தப்பட்டவங்களுக்கு 447 பேத்துக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கட்டும், இல்லை உடம்பு வலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு
447 பேத்துக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அந்த மருந்துனாலதான் வந்துச்சா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு சைடு சந்தோஷப்பட்டா கூட அதுல உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இன்னொரு சைடு வந்து பயங்கரமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓபன் ஆகுறத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ வாஸ்கிரேனுராஜ் சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.